சேவல் கலையை நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம பகுதிகளில் கடந்த ஒரு 6 மாதமாக சுத்தமாக ஒரு பொட்டு மழை கூட இல்லை. கடந்த 1-2 நாட்கள் தான் ஏதோ கொஞ்சம் பரவலாக சொல்கிறபடி மழை பெஞ்சிருக்கு. இந்த வெயில் காலத்தை தாண்டறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு, இழப்புகளும் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு. கோழிகளுக்கு பசுந்தீவனமே சுத்தமாக கிடைக்கல, காடே பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா கோழிகள் சேவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நார்மல் எடையை விட ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. மழை காலத்தில் பிடிக்கிற சளியை விட இந்த வெயில் காலத்தில் பிடிக்கிற சளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான இழப்பை ஏற்படுத்தும். நம்ம அந்த மருத்துவம் திருத்தம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட எதுவும் பெருசாக சளியில் போல். ஆனால் நம்முடைய நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி இந்த மாதிரி பரவலாகவே சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இந்த வாத பிரச்சனைகள் மாதிரி ஏகப்பட்ட கோழிகள் வந்து நல்ல நல்ல லைனில் நல்ல நல்ல கோழிகள் இறந்துருச்சு. நம்மக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கோழி இறந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் 2 தான். ஒன்று தண்ணி, இன்னொன்று பசுந்தீவனம் கொஞ்சம் கூட கிடைக்காம போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது, பசுந்தீவனமே நம்ம காட்டில் சுத்தமாக இல்லை. நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் பசுந்தீவனம் இந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளோ முக்கியம். கட்டுத்தரையில் இருக்கிற சேவலுக்கே பசுந்தீவனம் வைங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். நாம் ப்ரீட்ராக யூஸ் பண்ண 7 கிலோ செங்கருப்பு வந்து பார்த்திங்கன்னா முட்டி மடிப்பு புண்ணு வந்து படுத்துருச்சு. நானும் வேலை விஷயமாக வெளியூர் போனதுனால ஒழுங்காக பார்க்க முடியல. கடந்த 1.5 மாதமாக இதை என்னென்னமோ பண்ணி ரெடி பண்ண பார்த்தேன், ஆனால் எந்த விதத்துலேயுமே ரெடி ஆகலை, சுத்தமாக படுத்துருச்சு. கடைசியில் 15,000 ரூபா போட்டு எடுத்த சேவல் குக்கரில் 15 விசில் வச்சு பிரியாணிக்கு தான் ஆச்சு. இது மட்டுமா, அதிகப்படியான வெயிலில் கோழிகளுடைய குஞ்சு பொறிப்பு திறனே ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. கிட்டத்தட்ட 12-13 முட்டை வச்ச இடத்துல வெறும் 3 முட்டையில் மட்டும் குஞ்சு ஆகுறது, ஒரு சில கோழிகளில் 1 முட்டையில் கூட குஞ்சாகாமல் போகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையே இந்த கோடை காலத்தில் சந்திச்சாச்சு. நம்மளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட்டு நல பூமி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறோ ஒரு குளமோ ஒரு ஓடையோ எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க நிலத்தடி நீரை நம்பி மட்டும்தான் இங்கே பெரும்பாலும் விவசாயமே நடக்குது. மழை பெய்யல அப்படின்னா அதுவும் ரொம்ப சிரமந்தான். அதனால் வெயிலின் தாக்கம் நம்ம பகுதிகளில் கடந்த 6 மாதமாக ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம வீட்டை சுற்றி ஏகப்பட்ட இடத்துல வெள்ள கழிச்சல், இழப்புகள் பயங்கரமாக இருந்தது. நாம் ஓரளவுக்கு சமாளித்து ஓட்டி வந்துட்டோம். நம்முடைய அடுத்த ப்ரீடராக தலைவர் பேர்டு தான் கொண்டு வந்து போட்டிருக்கோம். இந்த சேவை நம்ம கைக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோவுக்கு மேலே இருந்தது. ஆனால் இப்போ கரண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.75 அந்த தடம் தான் இருக்கும். ஏன்னா வெயிலில் சுத்தமாக அதுக்கும் தீவனம் இல்லை. என்ன தான் நம்ம கம்பு வேர்க்கடல அப்படின்னு கொடுத்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றுமே சமாளிக்க முடியல. பெட்டைக்கு போட்டதற்கு வெயிட்டு குறைஞ்சிது அப்படின்னு அர்த்தம் இல்லை. பெரிய பெரிய கட்டுத்தரையில் ரிங்கில் உள்ளே வச்சுருக்கிற சேவலுக்கு, வழக்கமாக கம்பு வைக்கிற சேவலுக்கே வந்து என்னாச்சுன்னா வெயிட் எல்லாமே பயங்கரமாக லாஸ் ஆகிடுச்சு. வெயிலுக்கு பயங்கரமாக வாய் போட்டுக்கிட்டு இறைய ஒழுங்காக சாப்பிட மாட்டேதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் நம்மளுடைய கமெண்டில் அவங்களுடைய ராசிகளை பதிவிட்டு என் ராசிக்கு என்ன சேவல் எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை இதுக்கு முன்னாடி ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருந்தேன், சில காரணங்களால் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே சும்மா ஓரளவு வாயிலே சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிங்க. மேஷ ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி இந்த 3 ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளூர் பச்சி நல்லா செட் ஆகும். கடகம், மிதுனம், கன்னி இந்த 3க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை நல்லா செட் ஆகும். வள்ளூர் தெரியும், அது எப்படிப்பா ஆந்தையை பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீரி புள்ளி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்தைக்கு அனுசரிக்கும். அந்த மாதிரியான நிறங்களை வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணி வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகும். தனுச ராசிக்கும் மீன ராசிக்கும் காமனாக காகம் நல்லா செட் ஆகும். காகம், செங்கருப்பு இது எல்லாமே நல்லா செட் ஆகும். அதே மாதிரி துலாம், ரிஷபம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் கோழி பச்சியில் நிற்கிற நிறம்லாம் வளர்த்திங்கன்னா நல்லா செட் ஆகும். பா, வள்ளூர் தெரியும், மயில் தெரியும், காகமும் தெரியும், ஆந்தையும் தெரியும், இந்த கோழியை என்ன நிறம் வச்சு பிரிக்கிறது அப்படின்னு சந்தேகம் கேட்டிங்கன்னா பேர்டு டைப்பில் அமையதில்ல, அது எந்த நிறமாக இருந்தாலும் சரி பேர்டு டைப்பில் அமைகிறது சுண்ணாம்பு காது வர்றது. அதே மாதிரி இந்த பூதி அப்படிங்கிற ஒரு நிறம் வருது பார்த்திங்களா, அது செம்பூதியாக இருந்தாலும் சரி, சாம்பா பூதியாக இருந்தாலும் சரி, கடுக்கா பூதியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறங்கள்லாம் நீங்கள் வளர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அது செட் ஆகும்.
அதே மாதிரி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் மயில் நல்லா செட் ஆகும். அதே மாதிரி தற்சமயத்தில் நம்மக்கிட்ட சேலுக்கு கொஞ்சம் சிக்ஸ் இருக்குது. விருப்பப்பட்ட நண்பர்கள் கால் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறேன், எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த சிக் எல்லாமே இந்த தலைவர் பேர்டுக்கு இறங்கினது தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்களை மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.